Hello everyone, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா BTECHல பாராமெடிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கற கோர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பாராமெடிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதை பத்தி படிக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மெடிசின்ஸ் வந்து எப்படி प्रिபெயர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி படிக்கிறதா இந்த கோர்ஸ் அப்படினு சொல்லலாம். இந்த கோர்ஸ்ல இந்த மெடிசின்ஸ்லாம் எது மாதிரியான மெடிசின்ஸ்லாம் இருக்குது அதில் எது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் அந்த மெடிசின்ஸில் எது மாதிரியான எந்த அளவான டோசேஜ்லாம் கலந்துருக்கும் அப்படிங்கிறதும் அந்த டோசேஜில் நமக்கு எது மாதிரியான எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோர்ஸில் நம்ம கிளியராக படிப்போம். அண்ட் இதில் வந்து ஒரு மெடிசின் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த மெடிசின்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அந்த யூஸ் பண்ண மெடிசின்ஸை வந்து நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த கோர்ஸில் நம்ம கிளியராக படிப்போம். அண்டு சொல்லப்போனால் அந்த மெஷின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுது அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த கோர்ஸில் நம்ம கிளியராக படிப்போம். ஒரு மெடிசின்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதில் எது மாதிரியான டோசேஜ் கலவரம் அதில் எது மாதிரியான எஃபெக்ட் இருக்குது அண்டு அந்த மெஷின்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை சால்வ் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த கோர்ஸில் நம்ம கிளியராக படிப்போம். அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வந்து ஒரு கம்பல்சரி பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்டு உங்கள் வந்து நீங்கள் ஒரு 50% எபோ நீங்கள் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து எத்தனை இயர் டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 இயர்ஸ் பண்ணக்கூடிய கோர்ஸாக இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து எது மாதிரியான சேலரி ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு ஒரு 4 லேக்லேருந்து ஒரு 10 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸில் இருக்குது. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், அங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போது இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இதில் எது மாதிரியான சிலபஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கான்செப்ட் பற்றி நீங்கள் படிப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பற்றி படிப்பீங்க, ஃபிசிக்ஸ் வரும், அண்டு பாராமெடிக்கல் கெமிக்கல்ஸ் பற்றி படிப்பீங்க, ஃபார்மகாலஜி, ட்ரக் ரெகுலேஷன்ஸ் அண்டு ஐபிஆர், பாராமெடிக்கல் பயோடெக்னாலஜி, பயோஃபார்மால்டிகல்ஸ், இது மாதிரியான சிலபஸ் அண்டு சப்ஜெக்டெல்லாம் உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் வந்து இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட், ஃபார்மாசிஸ்ட், கிளினிக்கல் அனாலிசிஸ்ட், பயோடெக்னாலஜி, குவாலிட்டி கண்ட்ரோல் கெமிஸ்ட்ரிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர், ட்ரக் அனாலிசிஸ்ட் அண்ட் அனாலிசிஸ்ட், இது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குது. உங்களுக்கு எது மாதிரியான டாப் ரெக்யூரிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆஸ் யூஸ்வலாக இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ஒரு ஜாபாக இருக்கும். அது எது மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா R&D லேப்ஸ், நீங்கள் வந்து லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் தான் முக்கால்வாசி இருக்கும் இந்த கோர்ஸ் மூலியமாக. R&D லேப்ஸ் அண்டு கடிலா ஹெல்த் கேர், லிபின் லெபார்ட்ரிஸ் அண்டு கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த லெபார்ட்ரி சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாக நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.